ஆல்கஹால்னால லிவர் டிசீஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், நம்மளோட லிவரை சுற்றி ஃபேட் அக்யூமுலேஷன் வர்றனால லிவர் டிசீஸ், இது பேர் தான் NAFLD, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம், ஒன்று வந்து இன்ஃப்ளமேஷனோடு இருக்கிறது, இன்னொன்று வந்து இன்ஃப்ளமேஷன் இல்லாமல் இருக்கிறது. இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து பீப்புள் வித் டயபெட்டிஸ் இல்லை கொலஸ்ட்ரால் இவங்களுக்கு எல்லாமே வந்து NAFLD ரொம்பவே காமன். இந்த NAFLD இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, அவங்களோட ரொட்டீன் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது தான் இந்த NAFLD வந்து பிக்கப் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த NAFLD இருக்குன்னா டாக்டர் வந்து சில பிளட் டெஸ்ட்ஸோ சில ஸ்கேனோ பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும், தேவைப்பட்டால் லிவர் பயாப்சி எடுத்து பார்ப்பாரு. இந்த NAFLD-க்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வெயிட்டை கம்மி பண்ணிக்கிறது, இன்னொன்று உங்களோட டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா உங்கள் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறனால டெஃபினட்டாக இந்த NAFLD-லிருந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு உண்டு. NAFLD இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கு, இல்லை அவங்க வந்து ரொட்டீனாக வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெடிக்கல் கண்டென்ட்டுக்கு என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.